ஹாய் யூவர்ஸ் நான் தான் உங்கள் பொலிட்டிகல்கு பேசுகிறேன் இப்போ நான் பார்க்க போகிறது என்னென்னா இந்த மாதிரி டிக்டாக் உட்பட ஐம்பத்தொன்பது சீன தயாரிப்பில் உருவான இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து எல்லாருமே வந்து பரவாயில்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க பார்த்துட்ருக்கீங்க அதில் வந்து என்னென்னா வந்து இது வந்து ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஆனால் இதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான வழியில் முழுவதும் இதை செய்யணுன்னா வந்து மக்கள் கையில் தான் வந்து இது இருக்குது ஏன்னா இதுக்கான குறுக்கு வழிகள் எவ்வளவோ இருக்குது நெட்டில் திருப்பியும் அந்த டிக்டாக்கை வந்து நம்ம இந்தியாவில் உட்காந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த வேலைகளை வந்து பண்ணாமல் நம்ம இந்தியன் சம்மந்தப்பட்ட ஆப்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏதோ ஒரு ஆப்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் ஏதோ சிங்காரின்னு சொன்னாங்க அதை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னால் வந்து கொஞ்சம் இந்த நம்ம இந்தியாவுக்கான ஒரு வருமானங்கள் வந்து கூடின மாதிரி ஆகும் ஸோ அந்த கணக்கில் யோசிச்சு பண்ணுங்கள் ஆனால் ஒரு சிலர் வந்து இது வந்து ஏதோ கலாச்சாரத்தை வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படி இப்படின்ன மாதிரிலாம் ஒரு சில பதிவுகள் போடுறாங்க அது உங்களோட அறியாமை உண்மையை சொல்ல போனால் இந்த மாதிரி வேறு ஆப்ஸ் இதை வச்சு திருப்பி அதே கலாச்சார சீரியல் தான் பண்ண போகிறாங்க டிக்டாக்குங்கிறது வந்து ஒரு விதமான கலாச்சார சீரியல் இதுதான்ங்கிறது எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன பதிலை நான் சொல்லிக்கிட்டேன் மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயம் வந்து முழுக்க முழுக்க சாத்தியம் அடைகிறது வந்து மக்களின் கையில தான் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து குறுக்கு வழியில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில வழிவகைகளுக்கான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து மக்கள் தேடி போகாமல் இந்தியன் ஆப்ஸை யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் சைனாவில் போனீங்கன்னா சைனாலலாம் எந்த நம்மளோட ஆப்ஸும் கிடையாது எந்த யூஎஸ்ஏ காரனோட ஆப்பும் அவன் யூஸ் பண்ண மாட்டான் கூகுள் கூட அவன்கிட்ட கிடையாது எல்லாமே அவன் நாட்டுக்கானது அவன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற கணக்கில் வந்து எனக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இதற்கான விளைவுகள் என்ன வரப்போகுது அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் அது இல்லை உண்மை வந்து அதுதான் ஏன்னா நூறு சதவீதம் வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் பைக் வந்து பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி ஏன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளாவது வந்து சைனாக்காரனோட ரா மெட்டீரியலில் தான் வருது ஸோ அதனால் வந்து அது முழுக்க முழுக்க சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சொல்ல முடியலை இந்த சின்ன விஷயத்த வந்து ஒரு ஆரம்பமாக நான் நினைக்கிறேன் இதிலருந்து நிறைய விஷயங்கள் அடுத்தும் வந்து நடக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்ல என்னோடய ஒரு ஆசை பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்பேன் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு நன்றி வியூவர்ஸ்